மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இதை போன வாரம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிக்சனை வந்து இப்படி ஒன்று அப்படி ஒன்று மாற்றி மாற்றி வச்சு செய்கிறாங்க அந்த ப்ரோமோவில், அது மட்டும் நல்லா பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை நம்ம போன வாரம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நிக்சன் ரோஸ்ட் இல்லையா ரோஸ்ட் இல்லையா அப்படின்னா மாதிரி பல பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ரோஸ்ட் இந்த வாரம் வந்திருக்குது மக்களே. பட் ப்ரோமோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கே, ஆனால் எபிசோடில் இருக்குமான்றது எனக்கு தெரியல. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோமோவில் ஸோ மரியாதை அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்றது நமக்கு தெரியும். அதை பற்றி கேட்குறாரு. ஸோ மரியாதை அப்படின்னோடனே விசித்ரா பேசுகிறாங்க. சார், நிக்சன் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் வந்து விசித்ரா மேம்னு கூப்பிடுறேன், நீ வந்து என்னை நிக்சன் சாருன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சார், அதனால தான் நான் நிக்சன் சாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ அதை நிக்சன் சொல்லியிருக்காரு போல். இதே டைலாக பூர்ணிமா சொல்லியிருக்காங்க, மரியாதைன்றது நடந்து கொள்ளும் விதத்தில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமா மேம்னு கூப்பிடுங்கன்ற மாதிரி பூர்ணிமாலாம் சொன்னாங்க. ஒட்டுமொத்த பூர்ணிமா இவங்களுக்குலாம் சேர்த்து திட்டு வாங்குறது நிக்சனாக இருக்கார் அப்படின்றது நான் பார்க்குறேன். அவங்களாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த நிக்சன் வந்து இந்த இஷ்யூவை பெருசாக எடுத்துகிட்டு வந்தால இவர் மாட்டிக்கிட்டு காலி ஆகிட்டார் அப்படின்றதான் நமக்கு தெரியுது. உடனே வந்து நிக்சன், சார் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார் அப்படின்னா, நான் சாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னா, கமல் சார் நான் கண்ணா ரெண்டு கண்ணில் பார்த்தேன்ப்பா, ரெண்டு கண்ணில் பார்த்தேன், குறும்படம் வேணுமா போட்டோமா அப்படின்னோடனே அப்பயாவது கம்முன்னு இருக்கணும் சார், எனக்கு ஞாபகம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டாங்க ஞாபகம் இருக்குது, குறும்படம் போட்டோமான போது நிக்சன் கொஞ்சம் குறும்படம் பேசலை. நானாக சொல்கிறேன், கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தா நிக்சன் கொஞ்சம் சைலண்டாக இருப்பார் சார். அப்படியே கூட கொஞ்சம் அந்த வினுஷா மேட்ரோட வீடியோவோ போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அப்போ தான் நிக்சன் வந்து இவ்வளோ வாய் துள்ளுறாரு, என்ன மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது, நான் எவ்வளோ கெத்தாக விளையாடிட்டுருக்கேன், மற்றவங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆமாம், எவ்வளோ தைரியமாக விளையாடிட்டுருக்கேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சார். ஒரே ஒரு குறும்படத்தை போட்டு விடுங்க சார், அந்த ரெண்டு குறும்படத்தையும் போட்டால் நிக்சனோட கேரக்டர் என்ன இது அப்படின்னா அப்படின்றது மொத்த பேருக்கும் தெரியும். இதில் வேறு நேத்து எல்லாம் ஃபயர் நிக்சன் கரெக்டாக பாயிண்ட்டை பேசிட்டான், மாசாக பேசிட்டான், கெத்தாக பேசிட்டான்ற மாதிரி ஒரு பக்கம் அப்படியே ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க நிக்சனை திரும்ப. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண தப்பி யாருக்கும் உங்க கண்ணுக்கு தெரியல. பட் திடீர்னு நேற்று விசித்ரா கேதர பாயிண்ட் பேசினது மட்டும் தெரியுதே தவிர, பாயிண்ட் பேசினது ரைட்டாக இருந்தாலுமே அந்த ஒரு ரீசன் என்ன, ஐசு ஹெல்மெட் ஆனதுக்கு ரீசன் என்ன, நிக்சன் தான்ன்றதை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல விசித்ரா ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ப்ரோமோவில், என்னென்னா சார் ஐசு ஹெல்மெட் ஆனதுக்கு நான் தான் காரணம்ன்றான் சார் நிக்சன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா விசித்ரா ஓட்டு போட்டாங்களாம், அதனால ஐசு ஹெல்மெட் ஆகிட்டாங்க. ஏன்ப்பா வீட்டுக்கு வெளியே இருந்த மக்கள் தாங்க ஏன் காப்பாற்றுறது ஹெல்மெட் பண்ணுறது ஓட்டு போட்டு, இவங்க நாமினேஷன் அமிச்சாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் எல்லோரும் தான் நாமினேஷன் அனுப்புறீங்க. அப்போ நிக்சன் போட்டால் வெளியே போயிட்டா, நிக்சன் போட்டால் வெளியே போயிட்டா நிக்சன் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் பேசலாம் வேணா, இதுக்காக நான் பேசுவேன், நீ தான் அமிச்ச வேணா கடுப்பில் பேசலாம். அந்த இடத்துல நிக்சன் அப்படியே பின்னாடி அப்படியே சைலண்ட்டாக திரும்பி பார்க்குறாரு விசித்ரா மூஞ்ச. ஏன் மேம் இதை போட்டு கொடுத்தீங்கன்னு, ஆமாம் நீ பண்ணுறது தப்பு இதில் வேறு போட்டு கொடுத்தோன்னு அப்படி நினைக்கிறீங்களா நிக்சன் அப்படின்ற மாதிரி கமல் சார் வேறு கேட்குறாரு. அப்படி நினைக்கிறீங்களா நிக்சன் என்பது நிக்சன் முழிக்கிறார், என்ன பேசுறது என்ன பேச தெரியாதுன்ற மாதிரி முழிச்சுட்டு இருக்காரு. நேற்று அவ்வளோ பேச்சு பேசுனீங்க நிக்சன், இன்றைக்கி ஏன் வாய் வர மாட்டேங்குது, அப்படி தான் பேசுவேன், உனக்குலாம் மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினாரே, இன்றைக்கி ஏன் பேச காணோம், ஏன் வாய் வர மாட்டேங்குது அப்படியே திக்கி திணறாரு நிக்சன். அவ்வளோ அழகாக பேசக்கூடிய நிக்சன் வந்து கொஞ்சம் திணறதை நம்ம பார்க்க வர முடியுது. அதுக்கப்புறம் வந்து சார் நேற்று இந்த மாதிரி கோவம்லாம் வரப்பட்டான் சார், செமையாக கோவப்படுறான் சார் அப்படின்னும்போது, இதில் ஐசு ஹெல்மெட் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறாங்களே, அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விசிலு கைத்தட்டல் பறக்குது எங்கள் ஆடியன்ஸ் சைட்லேருந்து. மரியாதை மேட்டரும் சரி இதெல்லாம் சொல்லும் போது விசித்ரா ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் பின்னாடி வர சத்தங்கள்லாம் தெரிக்குது மக்களே. அதெல்லாம் வந்து எல்லாம் யார் யாருக்கெல்லாம் விசித்ரா வீக்குன்னு நினச்சாங்களோ அவங்களுக்குலாம் தரமான பதிலடி தான் அந்த கிளாப்பாக வருது. குறிப்பாக வந்து நிக்சனால் தான் ஐசு ஹெல்மெட் ஆனது அப்படின்றது ப்ரூவ் ஆயிரம் போல இருக்குது. அந்த மாதிரி விஷயம் தான் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிக்சன் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருப்பார் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த இந்த மாதிரி என்கிட்ட கோவப்படுறான் சார், இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறான் சார் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடுறாங்க விசித்ரா. அவங்க கோவப்பட்டதெல்லாம் உடனே அவர் அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கார் போல். ஐஷு மேட்டர் எடுத்துகிட்டு வந்தவொடனே நிக்சன் அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்க போகிறார். கமல் சார் முன்னாடியே ரியாக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அங்கே என்ன சொன்னாருன்னு தெரியல. உடனே சார் இப்போ கோவப்படுற மாதிரி தான் சார் அப்பயும் பட்டா அப்படின்ற மாதிரி கமல் சார் முன்னாடியே கோர்த்து விட்டுறாங்க. நிக்சன் நீங்கள் சொன்னது தப்பாக தெரியலையா இதுவாக தெரியலையா வேணா நான் புரிய வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லும்போது நிக்சன் அப்படியே ஆஃப் ஆகிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. பட் நிக்சனுக்கு இந்த ரோஸ்ட்டு தேவைங்க, தேவையான. ஏன்னா இத்தனை நாள் அவர் ஃப்ரீயாக விட்டதால் நான் தான் கெத்து மாசு அப்படின்ற மாதிரி பேசுகிற விதங்கள்லாம் கொஞ்சம் இது ஏறிக்குச்சு. அதனால் இப்போ வந்து இந்த ரோஸ்ட் கொடுத்தா தான் நிக்சன் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நின்றுக்கிட்டு யோசித்து கேமை பார்த்து விளையாடுவார். இல்லைனா நான் பண்ணுறதான் கெத்துன்ற மாதிரி போயிட்டுருப்பாரு. மற்றவங்கள இது சொல்கிறார், போனதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் காரணம்னு. ஐஷு போனதுக்கு நீயும் காரணம்ன்றதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் நீ அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதா ரொம்ப தப்பாக தெரியுது. ஆக மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்தா நிக்சனோட ரோஸ்ட் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோன்றது தான் உங்களுக்கு மனநிறைவாக இருக்கும், எனக்கும் ஓரளவுக்கு மனநிறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.